ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க மொதல் இந்த இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துடலாம். கிச்சா ஸோ கைஸ், இந்த போட்டோட இந்த டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க போட் ஏர்டாப்ஸ் 402 ட்வின் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாக்டாக உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குதோ ஸோ அதோட இமேஜை வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் கருத்து பின்னாடி சேர்த்து திருப்பணும் அப்படின்னா இங்கே ஏகப்பட்டது போட்டிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். அப்போ நம்ம உள்ளே வந்து இதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IWP டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. IWP டெக்னாலஜினா ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டன்ட் வேக்கப் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தால் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏபி சார்ஜிங், அதாவது நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் பிளேபேக் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டாப்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 hours பேட்டரி லைஃப் நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற கேஸ் மட்டும் உங்களுக்கு 16 hours வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர்டாப்ஸை விட இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 times அதிகமாக சார்ஜ் பண்ணி வைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டாப்ஸை நீங்கள் 4 தடவை ட்ரைன் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 10 mm டைனமிக் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன நம்ம உள்ளே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. IPX4 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஷீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாக்கிங் பண்ணுறீங்க இல்லை ஜாகிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இல்லை ஜிம்முக்கே போகிறீங்க அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்வை வந்தாலும் இல்லை மழைத்தண்ணி வந்தாலும் இந்த இதில் வந்து உள்ளே போய் தண்ணி நல்ல இந்த ஏர்பாட்ஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IPX5 கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல, இது IPX4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர ஹெட்செட்லாம் IPX7 அதுக்கு மேலேயே வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அடாப்டிவ் அட்வான்ஸ்ட் எர்கோனமிக் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம உள்ளே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டைப் சி போர்ட் ரிவர்சபிள் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வித் பில்ட் இன் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம உள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்படி தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேலே வருது. ஸோ இப்படி இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டோட ஏர்பாட்ஸோட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸை நம்ம வெளியில் எடுத்துருவோம். ஸோ இதுதான் அந்த ஏர்பாட்ஸ் கேஸ், இதை நம்ம இங்கே வச்சுருவோம், இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜர் தான் இருக்கும். கரெக்டாக இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 pairs ஆஃப் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் வந்து சின்னது, ஒரு பேர் வந்து பெருசு. அதாவது சின்ன காது இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம், இல்லை பெரிய காது இருக்கிறவங்களுக்கு நம்ம பெரிய பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். சரி அதுக்கப்புறம் இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு, இந்த பாக்ஸில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, தர்மாகோல் தான் இருக்குது. அதாவது இது டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பட் ப்ராடக்ட் எந்த டேமேஜும் இல்லை, நீட்டாக தான் வந்திருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்கமாக இவங்க கொடுக்குற அந்த கேட்லாக்ஸ் அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வழக்கம் போல் நம்ம அப்படியே வச்சுட்டு, சரி ஓகே கைஸ் வாங்க நம்ம இந்த ஏர்பாட்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் நம்ம கேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ இது வந்து கை கடக்கமாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு ஒயிட் கலர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஒயிட் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் வாக்கிங் அல்லது ஜாகிங் இல்லை ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அதிகமாக ஸ்வெட் அண்ட் வியர் வர இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் வாங்காதீங்க. ஒயிட் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் ஃபேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டை தவிர வேறு கலர் வாங்க பாருங்கள். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு லுக்குக்காக நான் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒயிட் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, வேர்வை தண்ணியெலாம் படாமல். ஸோ அப்படிலாம் பட்டுச்சு அப்படின்னா அதே போல் ஏதோ ஒரு பொருளை தொட்டுட்டு கொஞ்சம் கையில் ஏதோ சாயம் பிடிக்கிற மாதிரி பொருளை தொட்டுட்டு நீங்கள் தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வேணால் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக கலர் ஷேட் ஆகும். ஸோ கைஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏர்பாட்ஸ் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து அவங்க ரோஸ் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி
பார்த்தீங்கன்னா ஒயிட்ல கொடுத்தா கண்டிப்பாக அழுக்காகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ரோஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அழகும் ஸோ அழுக்கானாலும் அந்த அளவுக்கு தெரியாது. சரி நம்ம இதுக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு போட் அப்படிங்கிற அவங்க பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. அப்படி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணோடனே இந்த இண்டிகேஷன் மார்க் வந்து உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டி கொடுத்துரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த ஏர்பாட்ஸை நம்ம ரெண்டுத்தையும் வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம வெளியில எடுத்தோடனே இது வந்து பாத்தீங்கன்னா பேரிங்காக உங்களுக்கு லைட் எரியும். பாத்தீங்கன்னா பேரிங்க்கு ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதாவது பேரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ள வச்சோம் அப்படின்னாவே உடனே வந்து ப்ளூடூத் ஆஃப் ஆயிரும். ஸோ வெளியில வந்துருச்சு அப்படின்னாவே உடனே வந்து ப்ளூடூத் ஆன். நம்ம போன்ல கனெக்ட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கைஸ் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேரிங் பண்ணிட்டு இருக்கிற அந்த லைட் பாத்தீங்கன்னா அதாவது ரெட் ப்ளூ மாறி மாறி எரிஞ்சிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அது ஆஃப் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இதோட டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காதை விட்டு வெளியில வர மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒரு காதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஏதோ நம்ம ஹில்ஸ்ல இருக்கும்போது எப்படி நம்ம காதை அடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதை அடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. வெளியில இருக்கிற வர எல்லா நாய்ஸும் இது வந்து கேன்சல் பண்ணுது. காதில் மாட்டினீங்கனாவே உங்களுக்கே தெரியும். இது காதில் மாட்டினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற எல்லா சவுண்டும் டோட்டலாக கேன்சல் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் ஏர்பாட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டைலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி லுக்காக இருக்கும். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்ன தலையாக ஆட்டினாலும் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஷேக் ஆகி கீழே விழுகு போகிறதில்ல. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ஏர்லாக் ஆகி உங்களுக்கு நல்லா டைட்டாக தான் நிற்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி இந்த ஏர்பாட்ஸ் வந்து விழுந்துடும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. இப்போ நம்ம இந்த ஹெட்செட்டில் பின்னாடி இந்த பாக்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிரைவர்ஸ் வந்து 10mm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10mm ஒன்றும் இல்லைங்க. இதோட டிரைவர் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அந்த ஆடியோ வந்து பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து நம்ம 10mm அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் 13mm டிரைவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம அதிகமாக வாங்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 4 hours கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு 4 hours வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3.5 hours அந்த அளவுக்கு தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் வேறு உங்களுக்கு அந்த ப்ளூ லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனாலையும் சார்ஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராப் ஆகலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த கேஸில் போடும்போதும் இங்கேயும் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் மார்க் எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதனாலேயும் உங்களுக்கு வந்து சார்ஜ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சார்ஜ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அவங்க கொடுக்குறத விட ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் முன்ன பண்ண அவ்வளோதான் வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 4 hours கண்டிப்பாக உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாலாம் பாட்டு கேட்க போகிறதில்ல. ஸோ ஒரு நாள் ஒரு பாதி நாள் வந்து உங்களுக்கு பாட்டு கேட்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சவுண்டில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்க மாட்டாங்க. ஸோ சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அதாவது காதை கிழிச்சிட்டு எனக்கு பேஸ் அடிக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பேஸ் வருது பட் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். போட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இது வந்து ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 1999 இருந்துச்சு. நாள் பார்த்தீங்கன்னா 1899 இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா 1500 வாங்கினேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பேஸ் வந்து ஓகே தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த ஹெட்செட்டை நம்ம உள்ளே வைக்கிறோம். உள்ள வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஆஃப் ஆயிடும். ஸோ கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா IWP டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா வேக் அண்ட் பேர் அப்படிங்கிறது தான் IWP டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்பாட்ஸை திறந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ப்ளூடூத் உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே பேர் பண்ணியிருப்பீங்க. பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து காதில் வைக்கிற டைம்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ப்ளே ஆகிடும். ஸோ அதை தான் வந்து இன்ஸ்டா வேக் அண்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ இருக்குது. ஸோ என் வீடியோ ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணிட்டு நம்ம ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம காதில் வைக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் கேட்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் நான் ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணோன்னே ஆடியோ ப்ளே ஆகும். ஆடியோ வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணோடனே எப்போ கட் ஆகுதோ அப்போ உடனே கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ ப்ளே இருக்கு. இதில்
ரெண்டு எடுத்து என் காதல வைக்கிறதுக்குள்ளார அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருச்சு. வந்து உண்மையாலுமே வேகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே ஓகேங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் ஆனா ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல வந்துட்டு இதை ஓபன் பண்ண அடுத்த செகண்டே வந்து ஒரு சில டைம்ல பேர் ஆகிடுது. ஸோ ஒரு சில டைம் கொஞ்சம் லாக் ஆகுது, அதாவது நான் எடுத்து காதல வைக்கிற டைம் வரைக்கும். இல்ல இப்ப பாத்திருப்பீங்க நான் எடுத்து காதல வைக்கிற வரைக்கும் பேர் ஆகிட்டே தான் இருந்திருக்குது. ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ண உடனே வந்து உடனே பேர் ஆயிடுது. அடுத்தது இதுல இருக்கிற டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்ப்போம். டச் கண்ட்ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டேப் வந்து இடத்துல ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வந்து பிளே ஆகிடுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் பண்ண உடனே வந்து உடனே உங்களுக்கு பிளே ஆகல. ஸோ அது இருந்தே தான் இருந்தது. ஏர்பாட்ஸ்ல மட்டும் இல்ல, ஒரு எல்லா ஏர்பாட்ஸ்லயும் இந்த மாதிரி லேக் இருந்தே தான் இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க டச் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ வந்து பாஸ் ஆகுறது பிளே ஆகுறது எல்லாமே ஆகும். டச் பண்றேன் இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து வீடியோ பிளே ஆகுது, மறுபடியும் வீடியோ ஆஃப் ஆகுது எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஒயருக்கும் ஒயர்லெஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஒயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோனஸ் அல்லது லேக் இதெல்லாம் இருந்து தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் அதாவது அடுத்த வீடியோக்கு பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடும். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் பேக்வேர்ட்ஸ் போகணும் அப்படின்னா மறுபடியும் லெஃப்ட் சைடில் நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அதே பழைய வீடியோக்கு வந்துடும். ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ப்ளூடூத் ஆஃப் பண்ணோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது கனெக்ட் ஆயிடும். கைஸ் இப்போ இதுலேருந்து வர ஆடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி நல்லா ஆடியோ வந்து குவாலிட்டியாக இருக்குதா அப்படி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதாவது ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஸ்லோவாக அதாவது டிலேவாக கேட்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்பாட்ஸ் அப்படிங்கிறப்பே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உங்களுக்கு டிரைவர்ஸ் எல்லாமே சின்னது. ஸோ அப்படி சின்னதாக இருக்கிறதுனால அதோட குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஆடியோஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேமிங்க்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஹெட்செட் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு அட்வான்ஸ்டாக இப்போ கொஞ்சம் கேமிங் ஏர்பாட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஏர்பாட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. கேமிங்கும் நம்ம விளாண்டு பார்த்துருக்கேன். ஸோ கேமிங் விளாடும் போது நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஆடியோ இதுவும் ஸ்லோவாக தான் இருக்குது. இதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கால் பேசுகிறீங்க இல்லை ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரில. பட் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இல்லை கேம் விளாட்றீங்க அப்படிங்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகுது. ஓகே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இன்னும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இதே மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். சரி ஓகே கைஸ், பாய்.